வெல்கம் டு மை ஷெல்ஃப். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுடிதார் வந்து எப்படி மடிக்கலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்படி நீங்கள் மடித்து வச்சிங்கன்னா ஒரு வருஷம் ஆனாலும் கலையாது. ஏன், நம்ம எப்போ எடுக்கிறோமோ அப்போ தான் அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அங்கே பாருங்கள், கீழே போட்டால் கூட நம்ம இப்போ ஒரு ட்ரெஸ்ஸை எடுக்கிறோம் அப்படின்னா அது கீழேலாம் விழும். அப்படி விழுந்தாலும் இது வந்து அந்த மடிப்பு கலையாது, அப்படியே இருக்கும். இதை எப்படி மடிக்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போது நான் இந்த சுடிதார் வந்து மடித்து தான் வச்சுருக்கேன். நான் இதை எப்படி உழைக்கிறேன்னு பாருங்கள். நம்ம எப்படி அயன் பண்ணி மடித்து வச்சுருக்குறோமோ அப்படியே தான் இருக்கும். ஷாலும் தொலையாது, பேண்ட்டும் வந்து தொலைய வாய்ப்பில்லை. நான் வந்து பேண்ட்டையும் அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி தான் மடித்து வச்சுருக்கிறேன். இப்போ நான் இந்த சுடிதாரை ஃபுல்லாக உழைக்கிறேன். இந்த சுடிதார் வந்து அயன் பண்ணி நான் மடித்து வச்சுருந்தேன். எந்த சுடிதார்னாலும் ஃபஸ்ட்டு வந்து மடிக்கிறப்ப ரெண்டு நாள் கஷ்டமாக தான் இருக்கும், அப்புறமா நமக்கு பழகிரும். ஃபஸ்ட்டு இது அயன் பண்ண சுடிதாருங்கிறதுனால இந்த மாதிரி நீட்டாக மடித்தா அப்படியே இருக்கும். ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அடுத்து கீழே அடியில் ஃபோல்ட் பண்ணுங்கள். கரெக்டாக அளவு பார்க்கணும், ஏன்னா நம்ம பேண்ட்டும் ஷாலும் வைக்கிறதுனால அது உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக நமக்கு ஸ்பேஸ் வேணும். அதனால் கரெக்டாக மடிக்கணும். அப்புறம் ஷாலை நான் அதிலேருந்து எடுத்துகிட்டு பேண்ட்டை வந்து இப்போ உழைச்சி காமிக்கிறேன். பேண்ட்டையும் நான் எந்த மாதிரி மடிக்கிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். பேண்ட்டை வந்து ரெண்டு பக்கமாக ரெண்டையும் ஜாயின் பண்ணி மடித்து வச்சுட்டு, அப்புறம் நமக்கு ஒரு சைடு மட்டும் கொஞ்சம் அகலமாக இருக்கும், அந்த பகுதியும் நம்ம கரெக்டாக அந்த பேண்ட்டு நீளத்துக்கு கரெக்டாக அப்படி ஃபோல்ட் பண்ணுங்கள். இப்போ கீழே அடியில் உள்ள பகுதியை வந்து இப்படி மடித்து வச்சுருக்கோம், மேலே மடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பகுதிக்கு வந்து கொண்டு வாங்க. கொண்டு வந்து அதை வந்து நம்ம உள்ளே இன்செர்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம வெளியில் எடுக்கிறதும் ரொம்ப ஈஸியானது தான். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து அந்த டாப்போடு சேர்ந்து எல்லாத்தையும் ஃபோல்டு பண்ண போகிறோம். இந்த ஷாலை நான் பேண்ட்டு உள்ள இன்செர்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது இந்த டாப் இருக்கு இல்லையா, இந்த டாப்புக்கு இந்த பாட்டம் உள்ளேயும் நம்ம இதை வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணி வைக்கலாம். அப்படி இல்லாட்டி அடுத்த மெத்தடும் இருக்குது, உங்களுக்கு வந்து எப்படிலாம் தோணுதோ அந்த மாதிரி நம்ம உள்ளே வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட க்ரியேட்டிவ்க்கு தகுந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். இப்போது நான் மேல் பகுதியை வந்து இப்படி ரெண்டாக மடிச்சிட்டேன். இப்போ அதுக்கு மேலே இப்படி மடித்து நம்ம வந்து ஃபோல்ட் பண்ண போகிறோம். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கும் போது அந்த மேல் பகுதிக்கு கீழே வந்து பேண்ட்டை வந்து வச்சு உள்ளே இன்செர்ட் பண்ணுற மாதிரி காமிச்சிருந்தேன். இப்படியும் நீங்கள் பண்ணலாங்கிறதுக்காக இப்போது இந்த பகுதியில் வச்சு உங்களுக்கு உள்ளே இன்செர்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக பேண்ட்டும் ஷாலும் வெளியில் தெரியாமல் நீட்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு டைப்பில் எப்படி மடிக்கிறது அப்படிங்கிறத வந்து நான் காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா பேண்ட்டும் ஷாலும் வந்து வெளியில் தெரியும். இது வந்து நார்மலாக நம்ம நின்றுட்டே கூட நம்ம வந்து ரெண்டாக மடிச்சுக்கலாம். இது வந்து அனார்கலி மாடல் இல்லை கவுன் அந்த மாதிரி டைப்பை வந்து நம்ம இப்படி மடித்து வச்சுக்கலாம். நார்மலாக நம்ம வீட்டுக்கு வந்து ரஃப் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த சுடிதாரையும் நம்ம இந்த மாதிரி அயன் பண்ணி தான் முடுத்தணும் அப்படின்னு ஒரு இது இல்லாமல் இருக்கக்கூடிய சுடிதார் எதுனாலும் நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணி மடிக்கலாம். பார்த்திங்கன்னா இது ரெண்டாக மடிக்கிறேன். உங்களுக்கு அந்த மாதிரி மடிக்கிறது கஷ்டமாக இருந்தால் இந்த மாதிரி ஈஸியாக ஃபோல்ட் பண்ணி மடிக்கலாம். ஓப்பன் டைப்பில் உள்ள சுடிதாரையும் இந்த மாடலில் நீங்கள் மடிக்கலாம். மடிச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஓப்பன் வழியாக வெளியில் எதுவும் வித்தியாசமாக தெரியாது, மடிக்கிறது வெளியில் வராது. அதனால் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போது இந்த இடத்துலையே நான் பேண்ட்டையும் ஷாலையும் வைக்கிறேன்.
இன்னொன்று, நம்ம சில நேரம் குர்த்தி மட்டும் எடுத்திருப்போம், அதுக்கு மேட்சாக பேண்ட்டு ஷால் வந்து நம்மக்கிட்ட இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அந்த மாதிரி குர்த்தி இருக்குது, பேண்ட்டு ஷாலும் நம்ம ஆல்ரெடி செட்டாக இருக்குது, யூஸ் பண்ணக்கூடிய டாப்லேருந்து எடுக்கணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி நீங்கள் மடித்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேலேருந்து நான் கீழே ரெண்டு தான் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்ட் பண்ணதை மட்டும் நான் உள்ளே வைக்கிறேன். நம்ம இப்படி வைக்கும்போது நம்ம பேண்ட்டையும் ஷாலையும் மட்டும் தனியாகவும் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, அந்த குர்த்தி போடுறதுக்கு இந்த மாதிரி பேண்ட்டு ஷாலையும் உள்ள லைட்டாக அதை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நமக்கு உலையாது. அவ்வளோதான், இந்த மாதிரி நீங்கள் வந்து சுடிதாரை மடித்து வச்சிங்கன்னா சுடிதார் டாப்போ ஷாலோ நம்ம தனித்தனியாக தேட வேண்டிய அவசியம் இருக்காது, எல்லாமே செட்டாக இருக்கும், எதுவும் நமக்கு தொலைஞ்சி போகாது. எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம மடித்து வச்சது அப்படியே இருக்கும். இந்த வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததற்கு ரொம்ப நன்றி.